சோயா பின்னாடி யார் அவன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் நிக்கிறான்னு பார்த்தா இங்க பாருங்க ஒருத்தர் நின்றுக்கிறான். இது வீலிங் பண்றேன், குடிச்சிக்கோ. இங்க பாரு, மந்திரம் போட்டுதான். உமா போபி ஹாபிஜா, உமா போபி ஹாபிஜா. ஹூ, அப்ப அண்ணனோட ஆசீர்வாதம் வாங்கினா எக்ஸாம் நல்லா பண்ணுவேன். ஏய், அண்ணன் பாசம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இத்துலுண்டு இருந்து இத்துலுண்டு பாடி ஷேக்லயே போயிட்டு இருந்தாரு. அது என்ன டான்ஸ்னே தெரியல, பெல்லி டான்ஸோட பெரிய டான்ஸா இருக்கும் போல. கொஞ்சம் ஐயோ, ஆக்சிடென்ட், உடஞ்சி போச்சு. நீ ரைடரோட தங்கச்சி, போடாடேவா? ஏய், நீ ரைடரோட தங்கச்சி, என்ன இப்படி சொல்லிட்ட? ஏய், என்ன உனக்கு டியூக்ல கூட்டு வந்து மாஸ் என்ட்ரி காமிச்சிருக்கவங்க அண்ணன், உன்னை மாசா கூட்டிட்டு தமாசா கூட்டு போக கூடாதுன்னு நினைச்சு மாசா கூட்டு வந்தா மாசா வீட்டுக்கு கூட்டு போறேன். வா, உனக்கு குச்சி முட்டாய் தான் வாங்கி தர முடியாது. உங்க அம்மாட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு வா, குச்சி முட்டாய் பெட்ரோலுக்கே காசு தர மாட்டேன். வீலிங் பண்ற, பிடிச்சிக்கோ. இந்தா உனக்கு குச்சி முட்டாய் குறிவிட்டு தான் நீ கேட்ட அண்ணன், உனக்கு குச்சி முட்டாய் வாங்கிதானே? டைரி மில்க் குச்சி முட்டாய். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்கோசன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டரோட ஆட்டோமேன் வந்து சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் லீவ்னால இன்றைக்கி நான் தான் ப்ரெசன்ட்டு. அதனால் நான் தான் இப்போ இன்றைக்கி ட்ராப் பண்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க. பார்த்தீங்களா, காலு தூங்கி எழுந்திரிச்சோன்னு மூஞ்சி கூட கழுவாமல் பாருங்கள், வண்டி எடுக்க வந்துட்டாங்க. நம்ம வண்டி ஜோயா எடுத்து 3 வீக்ஸ் ஆயிடுச்சிங்க பாருங்கள். இங்கே தான் நிற்கி 3 வீக்ஸாக இப்படி தான் நிறுத்தி வச்சுருங்க. ஸ்டார்ட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இப்படி தான் நிற்கிது 3 வீக்ஸ். சோயா பின்னாடி யாராவது பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தர் நிற்கிறான்னு பார்த்தா இங்கே பாருங்க ஒருத்தர் நின்றுக்கிறான். அட பேமாரி பயிரே, 3 வாரம் இல்லாததுனால பார்த்தீங்களா சுற்றி எத்தனை பேர். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டு, இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு. சோயா, உனக்கு சோறு கட்டு, இன்றைக்கி பெட்ரோல், ஐயோ பெட்ரோல் அடிக்கணும்ல. வாங்க எம்பி, இன்றைக்கி வந்து மூஞ்சி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் எம்பி. நம்ம ரியாலிட்டியாகவே எடுப்போம், ஃபில்டர் வேணாம். கட்டிங் பண்ணணும் எம்பி, தேவதாஸ் மாதிரி ஆகிட்டேன். டவ் ஃபெயிலில் சுற்றுற மாதிரியே இருக்குல்ல மூஞ்சி பார்த்தா. கட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணிவிட்டு பாக்ஸ் கட்டிங் தாங்க அடிக்க போகிறோம். எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ டஸ்ட்டு, ஸ்டார்ட் ஆகலானே தெரியலையே. ஏய் தா பாய் ஃப்ரெண்ட், நீயே வை. ஐயோ, சாவி எங்கே வச்சேன்? சாவி இங்கே தான் இருக்குது. பல வருஷமாக தேடி கண்டுபிடிச்சி 3 வாரம் ஆயிடுச்சுல்ல. ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட்லாம் ஆயிரும், பெட்ரோல் இருக்காது. நீ 10 கிலோமீட்டர் பெட்ரோல் இருக்குது, இருங்க நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஏய் ஐயோ, போச்சு. நீ பட்டு ஆட்டோமேட்டிக்காக உரும்புறியா? நீ 3 வாரம் ஆயிடுச்சுல எம்பி, அதனால் அப்படி தான் இருக்கும். செயின் லூப்லாம் லூப் பண்ணும், வாட்டர் வாஷ்லாம் பண்ணும். நம்ம வண்டியை ரெடி பண்ணும் எம்பி, இதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஒன்றுனா ரெடி பண்ணும். அது இல்லாமல் சொல்ல வந்துட்டு எம்பி, நம்ம எம்பி ஃபேமிலி வந்து 87K ஃபேமிலி வந்து ரீச் ஆகிட்டோம். 1 லேக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சத்தியமாக ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதே தான் பண்ண போகிறேன். 1 லேக் என்ன பண்ண போகிறேன், நோ ஐடியா. எதுவுமே கையில், நம்ம கையில் எதுவும் இல்லை, எல்லாம் மேலே இருக்க கையில் தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், நம்மளோட பெஸ்ட் எப்பயும் நம்ம தந்துட்டு தான் இருப்போம். எம்பி, தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது, என்னென்னே தெரில, கருகிட்டானோ. 3 வாரமாக இங்கே ஜோயாவை நிறுத்தி வச்சுட்டு, ஐயோ டஸ்ட்டாக இருக்குது. சே, இப்போ தொடச்சிட்டு நான் இந்த வண்டியை நவுத்திட்டு அப்படியே பின்னாடி ரிவேர்ஸ் கீரிலே போகணும். எப்படி போவேன்னே தெரில, ரிவேர்ஸ் கீழே தான் போய் ஆகணும். இன்னைக்குன்னு பார்த்து எத்தனை கார் நிற்கிது. இதெல்லாம் நம்ம கார் இல்லைங்க, எல்லாம் ஓனரோட காரு, சும்மா அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. சேலுக்கோசம் நிற்கிது, அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணி தரதுக்கோசம் நிற்கிது. நீங்கள் இது பாட்டு பஸ்ஸுக்குன்னு பார்த்தாலும் என்னடா எம்பி எவ்வளோ பணக்காரர் போல இருக்குது, எத்தனை கார் வச்சுருக்காரு, தினைக்கு ஒரு ஒரு காரில் போகிற போல நினைக்காது. நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு பைக் மட்டும்தான், ஓகேங்களா? இந்த பைக்கில் மட்டும்தான் போவோம், அதுவும் அடம் பிடிச்சி எவ்வளோ ராவடி பண்ணி வாங்கணும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பைக்கை பற்றி. வாங்க எம்பி, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வண்டியை வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு, இங்கே எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா, காலையில் எதுக்கு வந்தேன்னா, வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கோசம் தான் வந்தேன். ஏன்னா நம்மள்கிட்ட வைஃபை இல்லை, ஆஃபீஸில் தான் ஃப்ரீ வைஃபை. அதனால் ஓடி வந்து இங்கே காலையில் உங்களுக்கோசம் பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிக்கு பல்லு விளக்காம மூஞ்சிக்காதவன் ஓடி வந்து வீடியோ போட வந்துட்டேன் நான். அதான வீடியோ வந்து 3 வீடியோ ஏதோ சம்திங் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், 3 வீடியோவும் பெரிய வீடியோ வந்து இது பண்ண செட்டில் போட்டுவிட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க ஹெல்மெட்டு மோட்டோ பிளாக்ல சந்திக்கலாம் எம்பி. நம்ம கிளம்பிட்டோம், தங்கச்சியை வந்து காலேஜ், காலேஜா ஸ்கூலோட போடுறாங்க, காலேஜுன்னு வந்து ஸ்கூல் படிக்குது கழுத. ஏய், எக்ஸாம் தான் உனக்கு, எங்கள் அம்மா வைத்தீஸ் குரு குரு பாருன்னு பார்த்துட்டே இருக்காங்க. சரி சீக்கிரம் சீக்கிரம் உட்காரு. ஏய், எங்கே உட்கார சொன்னால் எவ்வளோ நான் ஆக்டிங் பண்ணிட்டுக்கிறேன். மம்மி லவ் யூ, பாய்,
போயிட்டு வரேன், இது வீலிங் பண்ணுறேன், குடிச்சிக்கோ. ஏய் எக்ஸாம் தானே இன்னைக்கு, வெனஸ்டியா? அப்போ அண்ணனோட ஆசீர்வாதம் வாங்கினா எக்ஸாம் நல்லா பண்ணுவேன். உனக்கோசம் பாரு அண்ணன் பாரு நல்லா எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி ஒரு பேனா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு மந்திரம் போட்டுதேன், ஊமா போபி ஹாபிஜா, ஊமா போபி ஹாபிஜா, ஹூ. இந்த அப்படி இந்த பேனா வச்சு எழுதுனா நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். ஏய் ரீஃபுல்லா? ஏய் ஏதோ ஒன்று பேனா தான் எழுது, ரீஃபுல் அளவு இல்லையா? அப்போ அதில் இங்க் ஊற்றி வலை எழுது, பிடிச்சிக்கோ. அண்ணன் வளைச்சி வளைச்சி ஓட்டுவேன். அண்ணன் பெரிய ரைடர் தெரியுமா தெரியாதா? அண்ணன் வீடியோ உட்காந்து பார்க்கறது இல்லை, என்ன ஒரு பழக்கம், நல்ல பழக்கமே இல்லை. அரிய வேணாமா? இது அண்ணன் பாசமாக தரேன் வேணான்றா? ஏய் அண்ணன் பாசம் எவ்வளோ பெருசு தெரியுமா? இத்துலுன்னு இத்துலுண்டு முட்டாயா? உனக்கு என்ன முட்டாய் தானே வேணும், வா வாங்கி தரேன். குச்சி முட்டாய் வேணுமா, கொதி ரொட்டி வேணுமா? அப்போ அது முட்டாய் தான். ஏய் அண்ணனை இப்போ டோன்ட் டச், மற்றவங்களும் என்ன நினைப்பாங்க? அண்ணன் பேசிக்கலி குட் பாய். பார்த்து அண்ணன் வீலிங் பண்ண போகிற, முடிச்சிக்கோ. பயந்துட்டியா? அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன், ஏன்னா உன்ட்ட ஹெல்மெட் இல்லையே. என்ன அடிக்கிற? நீ ஒரு தங்கச்சியாக இருந்தாலும் உன்னை கம்முன்னு விடுறேன். ரொம்ப நாள் இருந்துச்சு எம்பி வண்டி எடுத்து. இங்கே எப்போ பேரிகேட் போட்டாங்க? எம்பி கேமராவே ஆஃப் ஆயிடுச்சிங்க, எப்போ ஆஃப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதுதான் ஒழுங்கான மெமரி கார்டு. என்ன என்ன ஷாக்கில் இருக்காங்க, ஷாக் அடிச்சிருச்சோ கம்பிக்கிட்ட? ஏ உன் ஸ்கூல் வந்துருச்சு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் சைக்கிள், அங்கே போய் தள்ளிட்டு போகிறா பாரு சைக்கிளை. இப்போ என்ன நான் உள்ளே போகணுமா இல்லை? ஏய் எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸில் போகிறாங்க, நீ மட்டும் என்ன கருப்பு ட்ரெஸ்ஸில் போகிற? ஏய் உள்ளே போகணுமா? போகலாமா? இவங்க உள்ளே போகல, இவங்க வெளில வராங்க. ஏய் யாரும் ஏமாத்துற, ஸ்கூலே கிடையாது, ஸ்கூலே கிடையாது, பொய் சொல்லி ஏமாத்துறியா நீ ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. ஆமாம் எங்கே நான் விடணுண்ணா? இங்கே தான் விடணுமா? அங்கே தான் பார்க் பண்ணுவேன், அங்கே தான் பார்க் பண்ணுவேன். ஐயோ மேம்லாம் இருக்காங்க. சரி சரி இறங்கி போ, டாட்டா மிஸ்ஸா. சரி ஓகே பாய் பாய். எதுக்கு நீயே வச்சுக்கோ, பாய் பாய். ஓகே 4:30 தான் நான் வந்துடுறேன். ஐயோ எம்பி மேமாங்க, நல்ல வேலை ஒரே ஜூட்டு கிளம்பிட்டோம்ல. மேம்கிட்ட நாம நின்று யார் பேசுறது, அவ்வளோதான். எம்பி அங்கே ஏதோ யார்றான், மறைச்சி பார்க்குறான். என்ன இந்த மாதிரி மறைச்சி பார்க்குறீங்க? ஒரு எங்க ஸ்டூடெண்ட் இப்படிலாம் பார்க்காதீங்களா? நானும் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ஐயோ இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும்தாங்க. வாங்க முன்னாடி போயிட்டு ஒரு தாத்தா வந்து வித்தையை காமிச்சிட்டே போயிட்டு இருந்தார். அந்த தாத்தா ஷாக் அடித்த மாதிரியே ருன்னு போயினார். ஆனால் அந்த அந்த டைமில் என்னோட கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சிங்க. வாங்க எதுக்கும் அங்கே முன்னாடி போய் பார்ப்போம் தாத்தா இருக்காரான்ட்டு. பாடி ஷேக்லேயே போயிட்டு இருந்தார். அது என்ன டான்ஸ்னே தெரியல, பில்லி டான்ஸோட பெரிய டான்ஸாக இருக்கும் போல். அந்த டான்ஸ் நானும் போய் கற்றுக்கிறேன். தாத்தா என்னையும் சிஷனாக சேர்த்திக்கோங்க அந்த டான்ஸில். ஐயையோ தாத்தா, இவர் ஒருத்தர் வந்துட்டேன் வந்துட்டேன், ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டாதீங்க ப்ளீஸ். இங்கே தாத்தா டான்ஸ் ஆன தாத்தா காணோம். தாத்தா இந்த தாத்தா இல்லைங்க, இது வந்து ஐயோ இந்த தாத்தா சோகமான தாத்தா. இந்த மாதிரி தாங்க டவுசர் போட்டு என் தங்கச்சி காலேஜ் விடு, ஸ்கூல் விடு. ஐயோ காலேஜே காலேஜேன்னு வருது, ஸ்கூல் விடு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க டான்ஸ் ஆடுறாரு. ஐயோ இந்த தாத்தா தான் அப்போலேருந்து ஒரு ஸ்டெப்பாக போட்டுகிட்டே இருக்காரு டான்ஸு. அங்கே பாருங்கள் யாரும் கூப்பிட்றாரு, நாம் இப்படியே கட்டாயிரம் வேணாம். அப்போ அம்மா நம்மளை தாத்தா அடிச்சிருவார். ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, பாபான்றாரு, வண்டி வச்சுருக்காரோ லிஃப்ட் கொடுப்பாரோ. வாங்க வாங்க எல்லாம் சாப்பிட போகலான்றது போல். நாம் கிளம்பலாம் வேணாம், நம்மளுக்கு தாத்தா போயிட்டு வந்தாட்டா. நானும் கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி தான் போகணும் போலயே. கல்யாணம் ஒய்ஃப் கூட இப்படி தாங்க, நானும் ரைடு போகணும் டியூக்கில் இப்படி தான் உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்கணும். அது ஒரு இன்னும் இருக்குது, 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது, பார்த்துக்கலாம். பார்ப்போம் வரப்போகிற வைஃப் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியலையே. வர வைஃப் நம்மளோட வேவ்லென்த்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளோட வேவ்லென்த் இல்லாமல் மாமியாரோட வேவ்லென்த்தில் இருந்தால், எங்கள் அம்மாவோட வேவ்லென்த் இருந்தால் கிச்சனு தான், கிச்சனு அடுப்பங்கறி தான் இருக்கும். ஆமே ஓகே எம்பி, அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு சும்மா ஷார்ட் டைமில் எடுக்கலான்ச்சு. எங்கள் தங்கச்சி கூட ஃபன் பண்ணலான்னு பார்த்தா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, தங்கச்சி கூட வீடியோ போடுங்க. ஒரு வாட்டி நான் என்ன சொல்லுவேன், தங்கச்சிக்கிட்ட வீடியோ பேசி போட்டிருப்பேன். அப்போ பார்த்துட்டு ப்ரோ தங்கச்சி கூட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. எம்பி
டைம் ஆயிடுச்சுங்க, ஈவினிங் ஆகி போச்சு, போய் தங்கச்சியை கூப்பிட்டு வரணும். நானும் கால் டாக்ஸி மாதிரி ஃபோன் பண்ணேன், யாரா ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா என் தங்கச்சி. அதுக்கப்புறம் தான் சொல்கிறா ஸ்கூல் விட்டுட்டாங்க, சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போன்ட்டு. நானும் கால் டாக்ஸியா, ஐயோ ஒரு மாதிரி செய்யாவே இருக்குமே. எவ்வளோ கூட்டத்தில் எப்படி போய் என் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறது? எங்கே இருக்கா பாவி என்றாலும் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கா, மங்குச்சி உன்னை சும்மா விடுறேன், உட்காரு உட்காரு. தங்கச்சியா இல்லை ராசச்சியான்னு தெரியல, ராசச்சியா? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தேன் எம்பி, மிஸ் ஆகி விழுந்துருப்பாங்க. ஐயோ மண்ணில் எனக்கு ஒரு ஷை டைப்பாக இருந்துச்சா, அங்கே எத்தனை தங்கச்சி இருக்காங்களோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு, யாரோ கண்ணு வச்சுட்டாங்கடே. சார் உங்க ஸ்கூலுக்கு டியூக்கே எடுத்துடக்கூடாது, டியூக்குக்கும் உன் ஸ்கூலுக்கும் ஆகே மாட்டேங்குது. நீ தானே கண்ணை வச்ச, உன் ஃப்ரெண்டு தான் உட்காந்து ஊன்னு பார்த்துட்டு இருந்தா. கொஞ்சம் ஐயோ ஆக்சிடென்ட்டு, உடஞ்சி போச்சு, இடிச்சிட்டாங்க. நல்லது, இப்போ சண்டைக்கு போவாங்களா? சூப்பரு, இதுக்கு தான் பார்த்து கிராஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இப்போ இறங்கி சண்டை போடுவாங்க, ஓரமாக நிறுத்திட்டு. எதுக்கு தேவையில்லாமல் லெஃப்ட் ரைட்டு பார்த்து ஓட்ட மாட்டிங்களா? அவர் குழந்தைங்கள வேறு வச்சுருக்காரு, என்ன பண்ண போகிறாரோ, குழந்தைங்கள்ட்ட பேசிகிட்டே ஓட்டிட்டாரு போல. என்ன சம்பவங்களா ஆகுது? டேய் நான் சும்மாண்ணா இருந்தேன், யாரா நீங்கள்? ஐயோ எம்பி சரியான பயம் எடுத்துருச்சிங்க. இந்நேரத்துக்கு நானும் டேடே 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 இங்கே கொஞ்சம் பாடுறா, டே அங்கேயே கொஞ்சம் பார்க்காதரா. ஐயோ என்ன இது, ஆறு நடிச்சுட்டே போகணும் போலியே. இருந்தாலும் நம்ம மேலே தப்புக்கு, ஒன் வேல வரும், ஆனால் அந்த சைடு ரோட் கிராஸ் பண்ண முடியாது, அதனால் ஒன் வேல தான் வந்தாகணும். நான் இல்லை, அங்கே பாருங்கள், முன்னாடி ஒருத்தர் ஒன் வேல தான் வரும், பின்னாடி ஒருத்தர் ஒன் வேல தான் வந்துட்டு இருக்காரு. நான் மட்டும்தான் ஒன் வேலை கிராஸ் ஆகிறேன்னு தப்பு பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாற்ற முடியாது, அது பழகி போச்சு. நான் அக்கா இப்படி பேசிடுறது, அக்கா கேட்டுருமோ? வாங்க போகலாம், சீக்கிரம் இங்கேருந்து கிராஷ் ஆகி போவோம். ரொம்பவே பேட் வைப்ஸாகவே இருக்குது, பாசிட்டிவ் வைப்ஸே இல்லை. உன்னை கூப்பிட அந்த நேரம் இந்நேரத்துக்கு வலிக்கி விழுந்துருப்பேன் தெரியுமா? ஏய் ஏமா, இந்நேரத்துக்கு விழுந்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? மண்ணை வாரியிருப்போம் தானே, மண்ணை வாரியிருப்போம் தானே. ஏய் ஒரு நான் ஒரு ரைடர், உங்கள் அண்ணன் ரைடராக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஓகேவா? நீ ரைடரோட தங்கச்சி போடாடியவா? ஏய் நான் நான் நீ ரைடரோட தங்கச்சி என்ன இப்படி சொல்லிட்ட? ஓகே எம்பி, நல்ல வேலை, ஆ போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, போதும், கடவுள் இருக்காரு காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஆபாச மண்டை பிறந்துருக்குமா, பழக்கணும். ஏய் என்ன, உனக்கு டியூக்கில் கூப்பிட்டு வந்து மாஸ் என்ட்ரி காமிச்சிருக்கவங்க அண்ணன், உன்னை மாசாக கூட்டிட்டு தமாசாக கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி மாசாக கூப்பிட்டு வந்தால் மாசாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் ஒரு அண்ணன் குருவி ரொட்டியா? ஐயோ குச்சி முட்டாயில், குச்சி முட்டை என்ன ஞாபகம் வருது? சார் உனக்கு வாங்கி தரேன்னா என்னென்ன சொல்கிறேண்ணா? ஏய் வாயில் தான் சொல்கிறேன், என்னத்த நான் சொல்கிறேன் வா, உனக்கு குச்சி முட்டாய் தான் வாங்கி தர முடியாது. உங்கள் அம்மாட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு வா, குச்சி முட்டாய்க்கு பெட்ரோலுக்கே காசு தர மாட்டேன். வீடிங் பண்ணுற முடிச்சுக்கோ, பெட்ரோல் இல்லை அதனால் கம்முன்னு ஓடுறேன், இல்லைனா என்னத்துக்கு நீ தூக்கியிருப்பேன். பண்ணுறேன், ஒரு நாள் என்ன பண்ணுறேன், வண்டி மூணு வாரத்துக்கு முன்னாடி, மூணு வாரம் கழித்து எடுத்ததுனால கொஞ்சம் இது ஜாமாக இருக்குது, கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு செயின்ல படிச்சுட்டு பண்ணுறேன் வீலிங். இது வீலிங் பண்ண தான் செய்வேன். எங்களா ஓடி வரானுங்க, வந்துட்டானுங்களா? ஏய் என்னோட, ஏய் எடுத்தண்டா, நீ தான்டா காணோம். எங்கே ரவுண்ட்ஸா? ம், ஏய் நீங்கள் ரவுண்ட்ஸான்னு கேட்டேன்டா, ரவுண்ட்ஸான்னு கேட்டேன். சரி கூப்பிட்டு போகிறேன் அக்கா. சாக்லேட் இருக்கா? என்ன சாக்லேட்க்கா இருக்கு? சிவானாவா? எங்க பாத்த? அங்க காலேஜ் போயிட்டு 4 மணிக்கு வந்தாங்க. எது 800 ல?
தங்கச்சி விட்டு வந்து கூட்டு வரேன். என்ன வேணும் சாக்லேட்? ஆ பாய்டா பாய்டா, உன்னை குச்சி மிட்டாய் குறிவிட்டு தான் கேட்ட டைரி அண்ணன், உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தானே, டைரி மீன் குச்சி மிட்டாய் தேடா சாக்லேட். ஏய் உனக்கு தான் தரேன், நீங்க உனக்கே தான் உட்காரு. நான் இன்னைக்கு டைரி மில்க் சாப்பிட்ருக்கேன். ஏய் என்ன பம்பிள் பி மாதிரியே இருக்கு. எடுக்கிறேன் எடுக்கிறேன். ஏய் உனக்குத்தான் எம்பி, எதுவும் இல்லை, பர்பிள் பாய் தாங்க கேட்குறாங்க. பர்பிள் பாய் குடோனில் இருக்குல்ல, பர்பிள் பாய் பசங்க கேட்டுகிட்டே இருக்கானுங்க, எடுத்துட்டு வா எடுத்துட்டு. பாத்தியா அண்ணன் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் பாரு. ஜோயாக்கு பெட்ரோல் கூட அடிக்கல, உனக்கு தான் சாக்லேட் வாங்கினேன். ஜோயாக்கு வாங்கி வச்ச 100 ரூபாய்க்கு, ஜோயாக்கு வாங்கி வச்ச 100 ரூபாய்க்கு உனக்கு பெட்ரோல் பெட்ரோல் அடிக்காமல் உனக்கு பாரு வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு போனோம் வாங்கிடுவேண்ணா, வாங்க மாட்டேன். என்ன அண்ணன் என்ன நினைச்சா அண்ணன் பாசம்? ஏய் அண்ணன் பாசம் என்ன நினைச்சா அண்ணன், சின்ன வயசுல நீ என்ன தூக்கி சுத்திட்டு இருந்த? ஓகே எம்பி, நான் போயிட்டு வந்து நான் சதா ஆயிடுச்சு. ஓகே பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.